வணக்கங்க, நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற டைப்பு ப்ளஸ் இந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிறைய பேர் கட்டிருப்பீங்க, அந்த மாதிரியான லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ பக்காவாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எலுமாத்தூர் டு சோளங்காவளையம். இது எலுமாத்தூர் டு பாசூர் வரைக்கும் போங்க, பெருந்திரையிலிருந்து பாசூர் வரைக்கும் ஒரே ரோடு. அந்த மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் கட் பண்ண உடனே கட் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த இதை. இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 ஏக்கர் 49.5 சென்ட். என்னடா செவத்துக்கு பின்னாடி நின்று பேசுகிறேன்னு நினைக்கலாம். இதில் ஃப்ரண்டேஜில் இருக்க 40 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் டைப்புக்கு. இப்போ நம்ம வரோம் வீடு கட்டுறோம், அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் டைப்புக்காக பிளான் பண்ணி போட்டாங்க. ஸோ இதையும் சேர்த்து அவங்க சேல் பண்ணிடுறாங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம வந்தவொடனே இதுக்கு ரோடு பேஸ், இந்த கட் ரோடு பேஸ் மட்டுமேங்க, எப்படி இருந்தாலும் 250 முதல் 300 அடி வரும். சுற்றியுமே வீடுகளும் இதே மாதிரி காம்பவுண்ட் வச்சு ஒரு அருமையான தோட்டம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்தரலாம் வாங்க. ஸோ இதுதாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 அடிக்கு வந்துட்டு ஃபுல்லாக காம்பவுண்ட் வச்சிருக்காங்க ஹாலோ பிரிக்ஸில். இது வந்து கொஞ்சம் இன்னும் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குதுங்க. இந்த காம்பவுண்ட் இருக்கிறதாங்க அப்படியே பொலி. இது வந்து ஃப்ரண்டேஜில் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 40 சென்ட்டுங்க. இது நீங்கள் சப்போஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் பக்காவாக 20-20 சென்ட்டாக ஃபார்ம் ஹவுஸ் டைப்புக்கு விற்கிற நாள் விற்றுலாம். இல்லை நீங்கள் சூப்பராக அதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி பண்ணுற நாள் பண்ணலாம். ஒரு 60 வகையான மரச்செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கொழும்புச்சை, எலுமிச்சை, வாட்டர் ஆப்பிள், மாம்பழம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு 15 வகையான மரங்கள் அப்படியே சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு போரும் போட்டிருக்காங்க, இதுக்கு தனியாக சர்வீஸில் இருந்து எல்லாமே இருக்குங்க. அப்படியே அந்த காமௌண்ட் முடியுது பார்த்தீங்களா, இதுதான் அப்படியே 40 சென்ட். இதுக்கு பின்னாடி வர்றது அப்படின்னு ஒரு 1 ஏக்கர் 9.5 சென்ட்டுங்க. மொத்த இதனுடைய பரப்பளவு 1 ஏக்கர் 49.5 சென்ட். ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் 1 ஏக்கர் 49.5 சென்ட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இங்கே 40 சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் டைப்புக்கு பிளான் பண்ணங்காட்டி இது தடம் மாதிரி தெரியும். பட் நம்ம இது ஓவராலாக அப்படியே நம்ம ஒரே தான் வாங்குற மாதிரி இருந்தால் இது அப்படியே நம்ம காட்டுக்கு சேர்ந்தது தான். பியூர் செம்மண்ணுங்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. இதுக்கு வந்து எல்பிபி பாசனத்திலிருந்து எல்லாமே இருக்குது. அதுபோக ஒரு போர் சர்வீஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ வாங்கி நம்ம பின்னாடி எல்லாமே ஒரு தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே. பின்னாடி இருக்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்டு தெரியுது பாருங்கள், அதோட அந்த பொலி முடியுதுங்க. ஃப்ரண்டேஜில் காம்பவுண்ட் ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இவை டேரெக்டாக நான் ஓனர் நம்பர் தாங்க தரப்போகிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டயே நீங்கள் பேசிக்கலாம், யாரும் கமிஷன் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ மெயினான ரீசன் இவங்க 2 வகையாக அதை பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே நீங்கள் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த போர் சர்வீஸ் ஆல்ரெடி போர் இருக்குது, சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் முதல்கொண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர் சென்ட் வந்து சென்ட் கணக்கில் பெர் சென்ட் வந்து 1 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அரௌண்ட் இதனுடைய ப்ராஜெக்ட் வந்து 1.5 கோடி ரூபா வருங்க. இப்போ இருக்கிற பொசிஷனில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுமோ டேரெக்டாகவே பேசிட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தரங்கனாங்கன்னா இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த 1.5 கோடியிலேருந்து ஏதாவது கொஞ்சம் தான் இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டேரெக்டாகவே ஓனர் நம்பர் கொடுத்துருக்குங்க. இன்னும் மெயினான விஷயம் கேட்டிங்கன்னா சுற்றியுமே தென்னந்தோப்புங்க, எல்லாம் பக்கா சேஃப்டி, ஊரோட்டின தோட்டம் தான். இதை வாங்கி நீங்கள் அமைப்பு பண்ணிங்கனால அருமையான ரேட்டுக்கு ரீசேல் பண்ணுறனால பண்ணலாம். இல்லை பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் வீடு கட்டிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.